நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதனை புரிந்த மாணவியை பாராட்டுவதாக கூறி அவரை நீண்ட நேரம் கட்டிப்பிடித்த மாணவன் பள்ளி நிர்வாகம் நீக்கியதைத் தொடர்ந்து தற்போது தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவியின் சாதனையை பாராட்டுவதாக கூறி 12ஆம் வகுப்பு மாணவன் அவரை கட்டிப்பிடித்துள்ளான். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவர் தொடர்ந்து கட்டிப்பிடித்தபடியே இருந்ததால் ஆசிரியர் அவரை கண்டித்துள்ளார். அதன் பின்னே அந்த மாணவன் மாணவியை விட்டுள்ளான். இதையறிந்த பள்ளி நிர்வாகம் மாணவர் காம நோக்கத்தோடு மாணவியை கட்டிப்பிடித்துள்ளான் என்று கூறி அவரை 5 மாதங்கள் பள்ளியிலிருந்து நீண்ட நீக்கம் செய்தது. மாணவர் மட்டுமின்றி மாணவியும் நீண்ட நீக்கம் செய்தது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மனநல குழந்தைகள் உரிமை ஆணையம் 2 மாணவர்களையும் பள்ளியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளும்படி உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ஒழுங்கின செயல்களை தொடர்பான விஷயத்தில் பள்ளி எடுக்கும் முடிவே இறுதியானது என்று தெரிவித்தது. பள்ளியில் பல பேருக்கு முன்னால் மாணவியை அந்த மாணவன் கட்டிப்பிடித்த போது ஆசிரியர் அதட்டியதால் அவர் விடுவித்தார் என்று கூறி பள்ளி நிர்வாகம் இந்த மாணவர்களை தேர்வு எழுதும் விஷயத்தில் CBS தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த மாணவன் தேர்வு எழுதுவதற்கு பள்ளி நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.